சசி வேர்ல்ட் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். உணவுப் பொருட்களின் விலைகள் அதிகரித்து வருவதால் உங்கள் சமையல் அறையின் மளிகை பொருட்களை கொஞ்சம் குறைக்க நினைப்பீர்கள். இந்த செயல்பாட்டில் நீங்கள் சில சத்தான உணவுகளை குறைக்கலாம். ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதில் நாம் ஒருபோதும் சமரசம் செய்யக்கூடாது. ஆரோக்கியமான உணவுகள் நம் உடல்களை நாள்பட்ட நோய்களிலிருந்து பாதுகாக்கும். புதிய தயாரிப்புகள் போன்ற பல ஆரோக்கியமான உணவுகள் மிகவும் விலை உயர்ந்தவை. ஆனால் ஆரோக்கியமான மற்றும் உங்கள் பட்ஜெட்டிற்கு ஏற்ற மலிவான உணவுகள் மற்றும் உணவுப் பொருட்கள் உள்ளன. நீங்கள் அதிக செலவு செய்யாத ஆரோக்கியமான உணவுகளின் பட்டியல்கள் இப்பொழுது காணலாம். ஓட்ஸ். ஓட்ஸ் ஒரு ஆரோக்கியமான உணவு மற்றும் அதே நேரத்தில் விலையும் குறைவு. அத்தியாவசிய விட்டமின்கள், இரும்பு சத்து, மேங்கனீசு, துத்தநாகம், நார்ச்சத்து, மெக்னீசியம் மற்றும் விட்டமின் பி போன்ற தாதுக்கள் இவற்றில் நிறைந்துள்ளன. இந்த ஊட்டச்சத்துக்கள் உடல் பருமன், இதய நோய் மற்றும் வகை 2 நீரிழிவு நோய் போன்ற பல நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன. ஆரோக்கியமான மற்றும் சுவையான காலை உணவிற்கு பால், பழங்கள் அல்லது நட்ஸ் கலந்த ஓட்ஸ் சாப்பிடுங்கள். பீன்ஸ். உலர்ந்த பீன்ஸ் உங்கள் பட்ஜெட்டுக்குள் வரும் மிகவும் சத்தானவை. இந்த தாவர அடிப்படையிலான உணவில் புரதம் நிறைந்துள்ளது. இவை இறைச்சி மற்றும் கடல் உணவுகளுக்கு சிறந்த மாற்றாக அமைகின்றன. பீன்ஸ் நார்ச்சத்து, விட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் சிறந்த மூலமாகும். இவை உங்கள் எடையை பராமரிக்கவும், கொழுப்பின் அளவை குறைக்கவும், இரத்த சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்கவும் உதவுகின்றன. பருப்பு வகைகள். பருப்பு வகைகள் மற்றொரு மலிவான மற்றும் ஆரோக்கியமான உணவாகும். இவற்றை எளிதாக உங்கள் உணவில் சேர்க்கலாம். புரதம், நார்ச்சத்து, ஆக்சிஜன் ஏற்றிகள் மற்றும் பிற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைந்துள்ளன. இவை நாள்பட்ட நோய்களின் அபாயத்தை குறைக்கின்றன. பயறு வகைகள், சூப்கள் மற்றும் சாலட்டுகளில் சேர்க்கலாம். பயறு வகைகளை காற்றில் இறுக்கமான கொள்கலனில் சேமிக்கவும் இது நீண்ட நாட்கள் பாதுகாக்க உதவும். பழங்கள். வாழைப்பழம், ஆரஞ்சு, ஆப்பிள், உலர்ந்த பெர்ரி, கிவி மற்றும் கேண்டலூப் போன்ற பழங்கள் மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் மலிவானவை. இவை உங்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆக்சிஜன் ஏற்றிகள் சிறந்த மூலமாகும். பழங்களை நீங்கள் குளிர்சாதன பெட்டியில் சேமித்து வைத்திருக்கலாம். இந்த வழியில் பழங்கள் நீண்ட காலத்திற்கு இருக்கும். மேலும் பழங்களை வாங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் கடைக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. காய்கறிகள். காய்கறிகள் உங்கள் உணவில் சேர்க்க மற்றொரு ஆரோக்கியமான மற்றும் விலை குறைவான உணவு. உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிப்பதிலும், இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதிலும், புற்றுநோய் மற்றும் பிற நாள்பட்ட நோய்களை தடுப்பதிலும் காய்கறிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. முட்டைகள். குறைந்த விலையில் கிடைக்கும் ஆரோக்கியமான மற்றொரு உணவு முட்டை. இவை புரதத்தின் சிறந்த மூலமாகும். குளிர்சாதன பெட்டியில் சேமிக்கப்படும் போது முட்டைகள் 2-3 வாரங்கள் வரை நீடிக்கும். தினசரி முட்டைகளை சாப்பிடுவது உங்கள் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை வழங்குகிறது. வேக வைத்த முட்டை, ஆம்லெட், முட்டை சாண்ட்விச் போன்றவை செய்து உண்ணலாம். மீன். புதிய மீன்களை வாங்குவது விலை உயர்ந்ததாக இருக்கும். எனவே மலிவான மற்றும் பதிவு செய்யப்பட்ட மீன்களிலும் புதிய மீன்களை போன்ற ஆரோக்கியமான நன்மைகள் நிறைந்துள்ளன. அவை புற்றுநோயிலிருந்து பாதுகாக்கின்றன, நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துகின்றன, வீக்கத்தை குறைக்கின்றன மற்றும் மூளையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன. பதிவு செய்யப்பட்ட மீன்களை சாலட்கள், சாண்ட்விச்கள், பொரியல், வறுவல் மற்றும் கறிகளில் சேர்த்து உண்ணலாம். தயிர். தயிர் ஆரோக்கியமானது மற்றும் பட்ஜெட்டிற்குள் ஏற்றது. இது உலகம் முழுவதும் கிடைக்கும் ஒரு பொதுவான உணவு. தயிர் இது ஒரு ஊட்டச்சத்து மிகுந்த மற்றும் தனிப்பட்ட உடல்நலத்தை பேணும் ஆதாயங்கள் கொண்ட உணவாக திகழ்கின்றது. புரதங்கள், கால்சியம், ரிபோப்ளாவின், விட்டமின் B6 மற்றும் விட்டமின் B12 போன்ற ஊட்டச்சத்துக்கள் இதில் நிறைந்துள்ளன. பால். பால் என்பது மற்றொரு ஆரோக்கியமான உணவாகும். இதில் கால்சியம், விட்டமின் B, புரதம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகியவற்றின் குறிப்பிடத்தக்க அளவை வழங்குகிறது. தினமும் பால் குடிப்பதால் இதய நோய், நீரிழிவு உள்ளிட்ட நாட்பட்ட நோய்களை தடுக்கிறது. உங்கள் காலை உணவில் தினமும் பால் சேர்ப்பது நன்மை தரும். அரிசி. பழுப்பு அல்லது வெள்ளை அரிசி மலிவாக கிடைக்கும் ஆரோக்கியமான உணவாகும். இது உங்கள் சமையல் அறையில் எப்பொழுதும் இருக்கும் என்று அனைவரும் அறிந்த ஒன்று. அரிசியில் அத்தியாவசிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்துள்ளன. இது அனைத்து வகையான உணவுகளிலும் ஒரு சிறந்த சேர்த்தலை உருவாக்குகின்றது. மேலும் இது போன்ற தகவல்களை அறிய சசி வேர்ல்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.